கடவுச்சாரலாளனும் இறைச்ச அன்புடையனுமாய் அல்லாஹ்வின் பேருளால் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. இன்றைய உலகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உள்ள சூழலில் உலகம் மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்குது. எல்லாருமே நம்ம ஒரு தனிமையான ஒரு நிலைமையை தான் இருக்கும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே நம்ம வந்து பள்ளிவாசல்கள் செல்லாமல் வீட்டிலேயே தொழுதுகிட்டு நம்ம நிலைப்பாடு என்பது எல்லாமே தனிமை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த சூழலில் பலருடைய மனநிலை ஒரு தவறான எண்ணங்களை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம எப்படி சீர்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நம்ம எண்ணங்களை வந்து நம்ம சீர்படுத்தணும். உதாரணத்துக்கு ரசூலுல்லா சொல்கிறாங்க, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமைகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம், அந்த காரியம் வந்து முதல்ல நம்ம எண்ணங்களால் தூண்டப்படும். எண்ணங்களால் தூண்டப்பட்டு அது பிறகுதான் அது வந்து செயல் வடிவம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி செல்லும். அதனால் நம்ம எண்ணங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகணும். அதுக்கு நம்ம வந்து நேர்மறையான சிந்தனைகளை வந்து அதிகமாக நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நம்ம வந்து தொழுகைகளை சரியாக தொழுகிறது, அது ஒரு குரான் ஓதுறது, இஸ்லாமிய பயான்கள் கேட்குறது, இதெல்லாம் நம்ம அதிகமாக இருந்தால் நம்ம உள்ளம் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை போகும். ஆனால் இந்த அமைதியான சூழ்நிலை வந்து திடீர்னு மாறக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டே இருக்கும். சராசரியாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100க்கு மேற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம அந்த எதிர்மறை எண்ணங்களை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நேர்மறையான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் வீழ்த்த முடியும். ஏன்னா நம்ம வந்து எதை வெறுக்கிறோமோ அதை பற்றி தான் அதிகமாக சிந்திப்போம். ஏன் இப்படி இருக்கக்கூடாதோ, அப்படி இருக்கக்கூடாதோ, இப்படி இருந்தால் நல்லா இல்லையே, அப்படி இப்படி தான் நம்ம சிந்திப்போமே தவிர, எதை நம்ம விரும்புகிறோமோ அதை பற்றின அதிகமான சிந்தனை ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலும் நம்ம சே பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கும். இதை நம்ம எப்படி சீர்படுத்தலாம் அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட், நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தன்னம்பிக்கை, தன் உணர்வு, நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நடிகர் இறந்துட்டார் தற்கொலை செஞ்சு, அதை பற்றின அதிகமான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அதை பரப்புறதுக்கு எந்த ஒரு எதுக்காக பரப்புகிறாங்க அப்படின்லாம் தெரில. அதை பற்றி நமக்கு அந்தளவுக்கு விஷயங்களும் தெரியாது. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தனிமைப்பாளருக்கு ஒரு விரக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த தனிமையை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குடும்பத்தோட அதிக நேரம் செலவு வைக்கிறதுக்கான ஒரு சூழல் இதுதான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதிகமாக கேம் விளாடுறது அப்படிங்கிற சூழ்நிலைலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நீங்கள் தான் உங்களை சிந்திச்சு வாங்க. நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம சரியான பாதையில் போகிறோமா, தவறான பாதையில் போகிறோமா அப்படின்னு நம்மளால் மட்டும்தான் நம்மளை கணிக்க முடியுமே தவிர, வேற ஒருத்தர் வந்து நீ தப்பாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். இவருக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் நமக்கு சிந்திக்க தோணுமே தவிர, அவர் சொல்கிறதுல நல்லது இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலை எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அது யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து நம்ம நல்ல எண்ணோட்டத்தை நல்ல கண்ணோட்டத்தை பார்க்குறோமோ இல்லையோ நிச்சயம் தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். இவர் ஒழுங்கா அப்படிங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கும். அதை வீழ்த்தணும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தொழும்போது தொழுது முடிச்சுட்டு நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம், உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனால் நமக்கு பயன் இருக்குமா அப்படின்னு நீங்களே சிந்திக்கலாம். உங்களுடைய சிந்தனை சீர்படுத்த நீங்கள் சிந்தித்தா மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை சீராகும். உங்களுடைய சிந்தனை சீரானால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் இந்த லாக்டவுனை பயன்படுத்தி புது புது விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக்கிறாங்க. தங்களுடைய நாலேஜை எப்படி பயன்படுத்துகிறது, தங்களுடைய பேச்சாற்றலை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு நிறையா ஒரு நிலைகள் வந்து இருக்குது. நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த உலகத்தில். அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த மனிதனை அழகிய படைப்பாக படைத்து இந்த பூமியை விட்டுருக்கான். ஏன், அவனை வணங்குறதுக்கு. அவனை வணங்குறதுல எல்லாமே உண்டு. அவன் தான் நமக்கு இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் பயன்படுத்திருக்கிறது அனுமதி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த உலகத்தில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம தான் அந்த வாய்ப்புகளை தேடி போகணும். வாய்ப்புகள் நம்ம நோக்கி வரும் அப்படி காத்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா யோசிச்சு பாருங்கள். அது ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க,
நம்முடைய கண்ணுக்கு தெரியறது 1% ஆப்பர்ச்சுனிட்டி தான் தெரியும், ஆனா 99% ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகம் ஃபுல்லாவே இருக்கு. நம்ம தான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா தேடுதல் மட்டும்தான் நமக்கான ஒரு விடைய கொடுக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு நிலை. இன்னும் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், நம்மளுடைய லைஃபை நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இனிமேல் நம்ம எப்படி மாறணும், இந்த விஷயம் நமக்கு பிடிக்கல அப்போ அதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க. நீங்கள் சின்ன வயசில் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய யோசிச்சிருப்பீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் அதையும் செய்யலாம். அது மூலமாக உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் போகலாம். ஏன்னா இந்த நிமிடத்தை நீங்கள் பயன்படுத்தா நீங்கள் எதிர்கால நிமிடங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா இறைவன் வந்து காலத்தை கூட காலத்தின் மீது சத்தியமாக சொல்கிறான். ஆனால் நம்ம முக்காவாசி நேரம் காலத்தை வந்து வீண் விரையும் தான் பண்ணுறோம். நம்ம பயன் நம்ம நினச்சா அதையும் மாற்றி நம்ம வந்து காலத்தை பயனுள்ள முறைக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அது பிரகாரம் நம்ம மாற்ற முடியும். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா இறைவன் அதுக்கான வழியை வந்து நம்ம காட்டுவான். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்த உடனே அதில் இப்போ ஒரு மலையில் ஏறணும்னு நினச்சின்னா நீங்கள் மலையில் இங்கே கீழே இருந்துக்கிட்டு மலையோட உச்சை பார்க்கறத விட நீங்கள் நடந்து போகிற பாதையில் நடந்து போய்கிட்டே இருக்கிறக்க அதுக்கான வழி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு மலையை இருட்டில் மலையில் போகிற ஒரு வண்டி வந்து மிஞ்சி போனால் ஒரு 1 மீட்டர் தூரம் தான் அதோட வெளிச்சம் இருக்கும். ஆனால் அந்த டிரைவர் வந்து தன்னம்பிக்கையோடு ஓட்டிக்கிட்டே போவான். ஏன்னா போக போக அவனுக்கான பாதைகள் காட்டப்படும். அதே மாதிரி தான் நம்ம முயற்சிகள் எடுக்க எடுக்க தான் நமக்கான வழிகளும் காட்டப்படும், இறைவனுடைய உதவியும் நமக்கு வரும். உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு நம்ம எதையுமே செய்யணும்னு நினைச்சேன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்துவோம். நாம் யாரு, நமக்கான வாழ்வோட நோக்கம் என்ன, அதை நோக்கி நாம் எப்படி பயணிக்கணும், அதுக்கு நம்ம முதல்ல சுறுசுறுப்பாக எழும்பி நடைபோட பழகணும். நம்ம நடந்து தான் ஒரு பாதையை உருவாக்கணும். ஆல்ரெடி எல்லாரும் நிறையா பாதை போட்டு வச்சுக்கிட்டாங்க. மற்றவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம நம்மளாக இருப்போம். ஏன்னா இறைவன் நம்மளை மற்றவங்கள மாதிரி படைக்கல, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையோட படைச்சோம். அந்த திறமை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்முடைய லைஃப்பை சேஞ்ச் நம்மளுடைய லைஃப்பை நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்படி மாற்றினாதான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்து அடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்மளுக்கா நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இறைவன் இதை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளால் நம்முடைய லைஃப் மாறும். ஏன்னா என்ன எந்த ஒரு விஷயங்களுமே இறைவன் புறத்திலிருந்து ஏற்படும். அது சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையை நீக்கி நமக்கு ஒரு ஆறுதல் அளிப்பதும் அவன் மட்டுமே. அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்மளை எதுவுமே வீழ்த்த முடியும். இறை நம்பிக்கை என்பது நமது தன்னம்பிக்கையை கூட உறுதிப்படுத்தும் ஒரு ஆயுதம். நீங்கள் தன்னம்பிக்கை உள்ளவரோட சில ஒரு பின்னடைவு வந்தாலும் தன்னுடைய பாதையை விட்டு விலக நினைக்கலாம். ஆனால் தன்னம்பிக்கையோடு இறை நம்பிக்கை என்பது சேரும் பொழுது நம்மளால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி அடைந்து சென்று கொண்டே இருக்க முடியும். அந்த வெற்றியை நம்மளால் அடையவும் முடியும். அதான் எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க, அதை யோசிங்க. அதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எது வேணும்னு தோணுதோ அது நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகிறது. அந்த எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக நமக்கும் பிறருக்கும் பயன்படும்படியான எண்ணங்களாக இருந்துச்சுன்னா அதனால் ஏற்படும் விளைவுகள் நம்முடைய அழகிய செயல்களாகவும் அந்த செயல்கள் மிக அருமையான ஒரு நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி ஒரு சூழலை நாம் உருவாக்க முயற்சிவோம். நம்முடைய முயற்சிக்கு இறைவன் உதவுவான். அந்த உதவியால் நாம் வெற்றியும் பெறலாம் என கூறி என்னுடைய உரையை முடிகிறேன்.